தமிழ்நாட்டில் மாமன் மச்சான் கூட்டணி அமைக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் அவரது சொல்படி பாஜக கூட்டணி அமையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்திருக்கிறார். கூட்டணி பற்றி பாஜக மேலிடமே முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவங்க மாத்தி மாத்தி பங்காளிகின்றாங்க. நாங்க ரெண்டு பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம். இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்கள் சொல்கிறோம், நாங்களும் மூணாவது பங்காளி தாங்க. நாங்களும் இங்கே தானே மாமன் மச்சான் தான் நாங்களும். அதனால் இந்த ரெண்டு பங்காளி வேண்டாம், நாங்கள் உள்ள புது பங்காளியாக வர்றோங்கிறோம். எந்த பங்காளிகளோடும் போக போகிறது இல்லை. நீங்கள் பார்த்துருக்குறீங்க, பாரதிய ஜனதா கட்சி 2024 அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க. கூட்டாட்சின்னு நம்ம சொல்லியாச்சு. அதனால் பங்காளி என்று சொல்வதை விட எங்கள் கூட்டணி மாமன் மச்சான் கூட்டணி. இது பங்காளிகள் வேண்டாம், நாங்கள் மாமன் மச்சான் கூட்டணி. அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிர்வகிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அறவேக்கெடுத்தனமான அரசியல்வாதி. எங்கள் பொதுச் செயலாளரை நீ கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின் தான் கேட்டார். இதில் என்ன அரசியல் நாகரிகம்? பங்காளி அது தெரியும், அவங்க மாமன் மச்சனும் இருப்பாங்க கரூர் இல்லையா, இருந்தாலும் எந்த மாவட்டம் அந்த இதுலையா இருக்கும் தெரியல. இவர் என்ன, இவர் என்ன சுஜிப்பு, இவர் வந்து இவர் அகில இந்திய தலைமை தான் பாரதிய ஜனதா. நாளைக்கே அண்ணாமலையை தூக்கினாலும் தூக்கினது தான், அது அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டதுங்க. இவங்க இவர் சொல்லியெல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இல்லை, இவர் சொல்லியா கூட்டணி வைப்பாங்க. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.